எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இங்கிலீஷை பற்றி தான். இப்போது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா படிச்சவங்க கூட இங்கிலீஷை வந்து நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக பேச தெரியல. சில பேர் டிகிரியை கூட வாங்குறாங்க, சில பேர் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது அவங்க திணறாங்க. அதில் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வார்த்தைகளை எப்படி பேச தெரியாதுன்றது தான். அந்த முக்கியமான விஷயம் மட்டும் இப்போ சொல்லிடுறேன். டோன்ட்டு நாட் டு, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. டோன்ட்டு நாட் டு, இந்த டோன்ட்டை எப்படி யூஸ் பண்ணோம், நாட் டு இதை எப்படி யூஸ் பண்ணுறதை மட்டும் சொல்கிறேன். பொதுவாக டைரெக்டாக ஒரு சொல்ல நம்ம சொல்லும்போது பாருங்கள், உதாரணத்துக்கு ரீடுன்னு எடுத்துக்கோ. ரீடுன்னா படி. டோன்ட் ரீட் அப்படின்னாக்கா படிக்காத. ரீடுன்னா படி, டோன்ட் ரீட்னா படிக்காதன்னு அர்த்தம். இதையே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் படிக்காத அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நேரடியாக சொல்லும்போது டோன்ட் ரீட் அப்படின்னா படிக்காதன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட நான் படிக்காதேன்னு சொன்னேன்னாக்கா அந்த இடத்துல டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே தான் நாட் டு அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதை எப்படி சொல்கிறேன்னாக்கா பாருங்கள், I told you not to read. I told you not to read. நான் உங்கள்கிட்ட படிக்க வேணாம்னு சொன்னேன். இதை இப்படி தான் சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐ டோல்டு யூ டோன்ட் ரீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தப்பு. ஐ டோல்டு யூ டோன்ட் ரீடுன்றது தப்பு, இப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தான் வந்து அந்த நாட் டு அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஐ டோல்டு யூ நாட் டு ரீட். ஐ டோல்டு யூ நாட் டு ஸ்பீக். I told you not to come. I told you not to ask. இந்த மாதிரி பேசும்போது இதை வந்து not to அப்படின்றத யூஸ் பண்ணும். இந்த இடத்துல don't யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது தேர்ட் பர்சன்கிட்ட சொல்லும்போது வேறு மாதிரி சொல்லணும். எப்படின்னாக்கா இப்போது நான் டைரெக்டாக இப்போ அவனை பார்த்து சொல்லும்போது டோன்ட் கம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. நேராக சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கான், அவனை பார்த்து டோன்ட் கம் அப்படின்னா வராத. இப்போ நேராக உங்கள்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லணுன்னாக்கா அப்படி சொல்லக்கூடாது. டெல் ஹிம் நாட் டு கம், அதாவது நீ அவன்கிட்ட சொல்லு வர வேணான்னு. இந்த இடத்துல டெல் ஹிம் டோன்ட் கம்னு சொல்லக்கூடாது. இது வந்து ராங், இது வந்து கரெக்டு கிடையாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி இங்கிலீஷில் வந்து சரியாக பேச தெரியாமல் இருக்காங்க. இப்போ இந்த டோன்ட்டு நாட் டு தெரிஞ்சாதான் இங்கிலீஷை வந்து தப்பு இல்லாமல் பேச முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நேராக சொல்கிறோம், டெல் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு, டெல் ஹிம் நாட் டு கம், அவனை வர வேணான்னு அவன்கிட்ட சொல்லுன்றத அந்த இடத்துல நாட் டு தான் யூஸ் பண்ணோம், டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டெல் ஹிம் டு ஈட்டு, டெல் ஹிம் நாட் டு ஈட்டு. அதே மாதிரி அவனை சாப்பிடு சாப்பிட வேணான்னு சொல்கிறதுக்கும் இந்த இடத்துல நாட் டு தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது மூணாவது ஆள் இப்போ லேடிஸாக இருந்தாங்கன்னா டெல்ஹர் நாட் டு கம், டெல்ஹர் நாட் டு ஈட், டெல்ஹர் இந்த மாதிரி அந்த நாட்டு நாட்டு நாட்டுன்றது தான் நீங்கள் சொல்லணும். அடுத்தது தெம், அதாவது டெல் தம் நாட் டு கம், டெல் தம் நாட் டு ரீட், டெல் தம் நாட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அந்த இடத்துல நாட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம டைரெக்டாக ஒருத்தர் சொல்கிறாங்க நம்மகிட்ட, நீங்கள் வந்து வரவனான்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன வர வேணான்னு சொன்னீங்க அப்படின்ற வார்த்தையில் டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, நாட் டு தான் யூஸ் பண்ணும். யூ டோல்ட் மீ நாட் டு கம், நல்லா ஞாபகிச்சுங்க. யூ டோல்ட் மீ நாட் டு கம், நீங்கள் தான் என்ன வர வேணான்னு சொன்னீங்க, இப்படி தான் சொல்லணும். யூ டோல்ட் மீ டோன்ட் கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வந்து யூ டோல்ட் மீ நாட் டு கம், நீங்கள் என்னை வரவேணான்னு சொன்னீங்க. யூ டோல்ட் மீ நாட் டு ஈட், என்னை சாப்பிட வேணாம் நீங்கள் சொன்னீங்க. யூ டோல்ட் மீ நாட் டு ஆஸ்க், நீங்கள் என்னை கேட்க வேணான்னு சொன்னீங்க. யூ டோல்ட் மீ நாட் டு கோ எனிவேர், எங்கேயும் போவேணான்னு சொன்னீங்க. இப்படி தான் வந்து அந்த நாட் டுவை வந்து யூஸ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் டோன்ட் எப்படி யூஸ் பண்ணோம், நாட் எப்படி யூஸ் பண்ணோன்னு. ஓகேவா? இன்னும் சில உதாரணங்கள் சொல்கிறேன். லாஃப், இப்போ இந்த லாஃப்ன்ற வார்த்தையை நிறைய பேருக்கு தெரியல. லாஃப்னா சிரின்னு அர்த்தம். லாஃப்னா
சிரின்னு அர்த்தம், லாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இங்கிலீஷில் லாஃப்னா சிரி அப்படின்னு அர்த்தம். லாஃப் சிரி, டோன்ட் லாஃப் சிரிக்காத, இஃப் யூ லாஃப் நீ சிரித்தால், இஃப் யூ டோன்ட் லாஃப் நீ சிரிக்காவிட்டால். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், லாஃப்னா சிரி, டோன்ட் லாஃப்னா சிரிக்காத, இஃப் அப்படின்ற வார்த்தை வந்தால் ஆன் ஆன் அப்படி வரும், இஃப்ன்ற வார்த்தை வந்தால் ஆல் ஆல் அப்படி வரும், இஃப் யூ கம் நீ வந்தால், இஃப் யூ டோன்ட் கம் நீ வராவிட்டால், அந்த மாதிரி இடத்துல இஃப் யூஸ் ஆகும். அதனால் லாஃப்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், லாஃப்னா சிரி, டோன்ட் லாஃப்னா சிரிக்காத, இஃப் யூ லாஃப் அப்படின்னா நீ சிரித்தால், இஃப் யூ டோன்ட் லாஃப் அப்படின்னா நீ சிரிக்காவிட்டால். இப்போ இந்த இடத்துல இஃப் எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி க்ரை அப்படின்னா அழு, க்ரைனா அழு, டோன்ட் க்ரை அழுகாத, இஃப் யூ க்ரை நீ அழுதால், இஃப் யூ டோன்ட் க்ரை நீ அழாவிட்டால், அந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல இஃப் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லிட்டேன், அதே மாதிரி டோன்ட் எப்படி யூஸ் பண்ணோம், நாட் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன். அதனால் நாட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நாட் யூஸ் பண்ணக்கூடாது. இது கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இங்கிலீஷில் வந்து உங்களால் நல்லா பேச முடியும். திருப்பி சொல்கிறேன், டோன்ட் கோ அப்படின்னா நீ போகாத, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னாக்கா ஐ டோல்ட் யூ நாட் டு கோ, இப்படி தான் சொல்லணும். டைரெக்டாக சொல்லும்போது டோன்ட் கோ, நான் உங்கள்கிட்ட போவேணான்னு சொன்னேன்னும் போது ஐ டோல்ட் யூ நாட் டு கோ, ஐ டோல்ட் யூ நாட் டு கம், ஐ டோல்ட் யூ நாட் டு லவ், ஐ டோல்ட் யூ நாட் டு க்ரை, இந்த மாதிரி தான் வார்த்தைகள்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும். இதே மாதிரி இந்த டோன்ட்டும் நாட்டும் கரெக்டாக பேசி பழகுங்க. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, அப்புறம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.